பிரியாணி இலை பட்டை லவங்கெல்லாம் என்ன விலை விற்குது? அதில் போய் எழுதி நெருப்பில் போட்டு அதை வேறு ஊதி சாம்பலாக்கி காற்றை பொலியூஷ் பண்ணணுன்றீங்க. ரீசெண்டாக மிஸ்டர் ஜிகே அவரோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் ரீசெண்டாக போட்ட லயன்ஸ் கேட் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோவை பற்றி அவரோட கருத்து தெரிவிச்சிருக்காரு. நான் இதுக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்ல போகிறது வந்து தேங்க்ஸ் தான். அவர் வந்து சயின்ஸை பிலீவ் பண்ணுறவர், ஸோ அவரோட பிலீஃப் சிஸ்டம் வேறு. நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை பிலீவ் பண்ணுறேன், என்னோடய பிலீஃப் சிஸ்டம் வேறு. அவரோட கருத்தை வந்து நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு சின்ன செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க, இது வரைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் நான் தெரிஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உங்கள் சேனலில் என்னை பற்றி ஒரு வீடியோ போட்டதுனால கிட்டத்தட்ட 100,000 பேர் பார்த்துருக்காங்க. என் சர்க்கிளை மீறி நான் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட ரீச் ஆகியிருக்கேன் உங்களால், அதனால தான் அந்த தேங்க்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்றைக்கி நான் வந்து 8 விஷயம் எழுதியிருந்தேன். அதில் எனக்காக நான் எழுதின ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும், இன்ஸ்டாகிராமில் ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வேணும், யூடியூப்லேயும் ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வேணும்னு சொல்லி நான் எழுதியிருந்தேன். நான் நம்புகிற யூனிவர்ஸ் உங்களை வச்சு அந்த விஷயம் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறமே எனக்கு வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிருக்கு. இது மூலியமாகவே உங்கள் வழியாகவே எனக்கு வந்து அந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டியிருக்கு. யூனிவர்ஸ் வந்து ஒரு மேஜிக் தான், அது எனக்கு இப்போயும் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. யார் என்ன கருத்து வேணாலும் வைக்கட்டும், அது அவங்களோட சுதந்திரம், நம்ம பாதையில் போயிட்டுருக்கலாம்.